அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத், டிஜிட்டல் ஆர்ட் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவரோட பெயிண்டிங்கில் வந்து கலர் கரெக்ஷன் போட்டிருப்போம். பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் போடல. இப்போதைக்கு வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார், லூஸ் ஹேர் வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியமாக எப்படி ஹேர் போகிறதுன்றதை பார்ப்போம். இந்த இமேஜுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால, லூஸ் ஹேர் எப்படி போகிறதுன்னு பார்க்குறதுனால இந்த இமேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்து நம்ம இந்த லூஸ் ஹேர் இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஹேர் போடுறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக நான் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன், ஒரு காரணத்தினால விட்டுட்டேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? கொடுக்கணும். உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புது புது விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பிஎஸ்டி வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேர் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹேரோட லேயர்லாம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு இந்த லேயரில் வந்து நான் இப்போ எப்படி வந்து ஹேர் போடுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஹேருக்கு வந்து நம்ம எத்தனை இது வந்து கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், எத்தனை லேயர் வந்து போட்டிருக்கோன்றதை பாருங்கள். ஒரே லேயர்லேயும் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து இந்த ஹேரை கொடுத்து அதை கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டாவது லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட்டை காமிச்சிருப்பேன். அதாவது இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப் எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் இருக்குது, லைட்டிங் இல்லாமல் பிளாக்காக இருக்குன்றதெல்லாம் இந்த இடத்துக்கிட்ட வந்து எடுத்து காமிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா தடவை சொல்லியிருப்பேன், இந்த ப்ரெஷ் வந்து இந்த ப்ரெஷ் தான் சொல்லி. அந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் டீஃபால்ட் ப்ரெஷ் தான், ஓகேங்களா? நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே 35 நம்பர் ப்ரெஷ், இந்த ப்ரெஷ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து 28, 35, 45 சொல்லி லைனாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 35 நம்பர் ப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெஷ்ஸை எடுத்துகிட்டு இந்த ப்ரெஷ்ஷுக்கான செட்டிங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சேப் டைனாமிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். சேப் டைனாமிக் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பென் ப்ரெஷர் வச்சுக்கிறேன். இங்கே நான் வந்து பென் ப்ரெஷர் வச்சுக்கிறேன். மற்ற எந்த இது வந்து நான் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர், ஓகே? ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து பென் ப்ரெஷர் வச்சுக்கிறேன், இங்கேயும் பென் ப்ரெஷர் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மூத்திங் வந்து நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸ்மூத்திங் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ, என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணுமோ எல்லாம் வந்து பண்ணிட்டோம். இந்த ப்ரெஷ்ஷுக்கான செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ பெருசாக வச்சுக்கிட்டு இங்கே கலர் பாக்ஸில் வந்து கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பாக்ஸில் வந்து ஒரு ஊதா கலர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஊதா கலர் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஹேர் போடலாம். நான் இப்போ ஊதா கலர் வச்சுட்டேன். வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துக்குங்க. 100 கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஹேர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹேர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணோம், 35 ப்ரெஷ் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு சேப் டைனாமிக்கில் வந்து பென் ப்ரெஷர் வச்சுக்கிட்டோம். ட்ரான்ஸ்பரம்லையும் பென் ப்ரெஷர் வச்சுக்கிட்டோம். ஸ்மூத்திங் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வச்சுட்டு ஒப்பாசிட்டி கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலர் வச்சுட்டு ஒப்பாசிட்டி 100 வச்சுட்டோம், ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட செட்டிங்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஹேர் போடுறதுன்றதை பார்த்துடலாம்.
எப்படி ஹேர் போடுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஹேர் வந்து எப்படி போயிருக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஹேர் போடும்போது அந்த ஹேர் வந்து எப்படி போயிருக்கு, எந்த ஷேப்பில் வந்து நம்ம போடணும் அப்படின்றத வந்து முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எடுத்ததை வந்து நீங்கள் ஹேர் போட்டிங்கன்னா அதோடய ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும், ஒரு சேஃபாகவே இருக்காது. அதோடய ஷேப் வந்து பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரியே வந்து ஹேர் போட ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்ததை நான் என்ன பண்ணுறேன், ஹேருக்கு வந்து இப்போ இந்த சைடு வந்து அப்படியே ஒட்டியே வந்து ஹேர் போடுறோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எடுத்ததும் ஒட்டியே வந்து ஹேர் போட கற்றுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி ஒட்டி போட்டுக்கிட்டே வரது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் வந்து வரும், எடுத்தது வந்து வந்துடாது. ஸோ அதை ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து வந்துடும். கொஞ்சம் கரெக்டாக நிறுத்தி பொறுமையாக வந்து ஹேர் போடுங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக முடிக்கின்றதுக்கொசரம் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக போடுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த சேஃபில் வந்து நம்ம இப்படி போட்டுட்டோம். இந்த போட்டுட்டு இப்போ இங்கே கீழே இருக்கிற சேஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த வந்து புரிஞ்சிக்கிட்டு போகிறது தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் வந்து பெருசாக போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி நிறையா வந்து சின்ன சின்ன சின்னதாக ஹேர் வர மாதிரி. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேர் பெருசாக போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக வர மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 8 நிமிஷத்தில் இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரை வந்து சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். நம்ம எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு அப்படியே நம்ம ஹேர் போடுற விஷயம் கொஞ்சம் ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணும்போது அதோட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்ஸாக இருக்கும் அதனால தான். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் போட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து நடுவில் வந்து கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹேர் வந்து போட்டுக்கலாம். இந்த மெத்தடே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். அந்த ஹேர் வந்து எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டாக இருக்குது எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் இல்லாமல் கொஞ்சம் டிம்மாக இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு ஹேர் போடுவோம். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் கலர்லேயே வந்து முடிச்சிருப்பேன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா எதுவும் கலர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாம்பல் கலரில் இருக்கிற மாதிரி லைட்டாகவே வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜுக்கு அது செட் ஆகுதா என்னன்றது தெரியல, கொடுத்துருக்கேன் இமேஜை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஹேர் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஹேர், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ ஹேர் வந்து ரொம்ப நல்லா கீழே அடர்த்தியாக அப்படியே இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம பேசிக்காக வந்து இப்படி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த சைடே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹைலைட் வருது, அதாவது இந்த சைடு ஒரு ஹைலைட்டு இந்த சைடு ஒரு ஹைலைட் வருது, நடுவில் வந்து ஹைலைட் இல்லாமல் அப்படியே வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ இங்கே கீழே நம்ம என்ன ஸ்டெப் பண்ணமோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கிட்டையும் ஒரு ஹேர் சின்னதாக போட்டு அது கூட இப்படி ஒட்டி போடணும், ஒட்டி போட்டு அப்புறம் இன்னொன்று பெருசாக வரணும். நீங்கள் அதிலே பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதோட நார்மல் இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து எப்படி போகுது, அதாவது இதே மாதிரி தான் அந்த ஹேர் எப்படி போகுதுன்றத பார்த்து பார்த்து அதையே வந்து நம்ம பழகிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஹேரை பார்த்ததுமே டவுட் வராது. ஓகேங்களா, நம்ம எப்படி போடுறது அப்படின்ற ஒரு டவுட் வராது, எடுத்ததும் டக்கு டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவீங்க.
ஸோ இப்போ இந்த மெத்தடை இப்படி பண்ணதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டில் இந்த சைடும் பண்ணி விடணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் யார் கீழே இறங்குறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த லேயரில் வந்து பார்த்துக்கலாம் எந்த சேஃபில் இறங்குது எப்படி இறங்குதுன்றதை பார்த்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துட்ட ஒரு ஹேர் வந்து இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அது கூட வந்து என்ன பண்ணணும், அப்படியே ஒட்டி விட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி ஒட்டி ஹேர் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வந்து லூஸ் ஹேருக்கு வந்து கொஞ்சம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து நம்ம இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மிஸ்டேக், ஓகேங்களா? அது எந்த மாதிரி வருது எந்த ஷேப்பில் வருதுன்றத ஒரு டவுட்டில் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பெயிண்டிங்கில் ஏதாவது ஒரு டவுட்னாலும் கண்டிப்பாக கேட்கலாம், கமாண்டில் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமாண்டில் வந்து கேளுங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ எனக்கு இதில் டவுட்டாக இருக்குது அதில் டவுட்டாக இருக்குன்றீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அது கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன். ப்ரெஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் வந்து கொடுங்க, ப்ரெஷ்ஷோட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து ப்ரெஷ்ஷை வந்து கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வந்து ரெக்யூஸ்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ரெக்யூஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், நான் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, ஒரு சில இதில் நார்மலாகவே வந்து நான் கொடுத்துருப்பேன் எல்லாத்துக்கும் வந்து போயிருக்கிற மாதிரி. அதில் பாருங்கள், நான் உங்களுக்கு வேணும்னா கூட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வேணால் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரெஷ்ஷு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து ஹேர் இறங்குறத வந்து இப்படி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? எந்த சேஃபில் இறங்குதுன்றத பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோன்னா அதை வந்து நம்ம கலர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லேயர் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த லேயரில் நான் என்னென்ன இது இந்த லேயர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், இப்போ இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அதோடய இது அதாவது அதோட ஹைலைட்டை வந்து எடுத்து காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹேரையும் போட்டு அந்த ஹைலைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எந்தெந்த இடத்துல ஹேரில் வந்து ஒளி அடிக்குதோ அந்த ஹைலைட்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த ஹேர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் இல்லை, இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லான ஹேர், அதாவது ஃபுல்லாக நம்ம ஹேர் போட்டிருப்போம் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த சைடு எல்லாம் அதே சேஃப்லேயே கொடுத்து இறங்குற மாதிரி கொடுத்து இந்த சைடும் அதே மாதிரியே கொடுத்துருப்பேன். கீழே அந்த ஹேர் இறங்குறதெல்லாம் வந்து அப்படி தான் கொடுத்துருப்பேன், இந்த சைடெலாம் அப்படி தான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரே கலர்லேயே ஒரே இதிலே தெரியுது. இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைலைட் தெரியும். ஸோ எந்த இடத்துக்கிட்டலாம் அதிகமாக ஹேர் வந்து அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலலாம் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணோட அந்த புருவத்துக்கிட்ட போடுறது ஹேர் போடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேரில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் ஃபைனலாக பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 மணி நேரம். ஓகேங்களா? 2.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து நான் அந்த பெயிண்டிங் வந்து நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து நீங்கள் ஒன்றும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பெயிண்டிங் முடிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து புதுசாக பண்ணணும். ஓகேங்களா? புதுசாக பண்ணணும். இப்போ இந்த ஹேர் வந்து எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எப்படி ஹேர் போடுறது, லூஸ் ஹேர் எப்படி போடுறது அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லூஸ் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டை எடுத்து எடுத்து தான் இப்போ வந்து இப்போ லூஸ் ஹேர் வந்து இப்படி மடிஞ்சு வளைஞ்சு வரும்போது ஒரு இடத்துல நடுவில் வந்து இப்படி வளையும் போது அந்த இடத்துல கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கும் போது அந்த இடத்துல வந்து ஹைலைட் இல்லாமல் ஷேடோவாக இருக்கும். மறுபடியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து உள் வாங்கி பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டை கொடுத்து வந்து ஹேர் போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரிஞ்சிடும், எந்த இடத்துக்குலாம் வந்து நம்ம எப்படி வந்து அதோட இதை கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும்.
ஸோ அவ்வளோதான் விஷயமே. ஸோ ஹேர் வீடியோ வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரி பெயிண்டிங்கில் எதாவது டவுட்னாலும் கேளுங்கள். எதை பற்றி வீடியோ போடனாலும் கண்டிப்பாக போடலாம்.